ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும், மகான் ஆத்மாக்களுக்கும், தேவ ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். அந்த வகையில் எல்லாருமே சரி அழகாகவும் அற்புதமாகவும் பாபாவுடைய சேவையை நாம் செய்துவிட்டு சொர்க்கத்திற்கு செல்லப் போகிறோம். அதனால் எல்லோருக்குமே சரி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது மாதிரி பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த சங்கமுகத்தில். அதனால் நாம் எப்பொழுதுமே எதற்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. குஷி தான் நம்முடைய தர்மமே என்பது குஷி தான். அந்த வகையில் எல்லோருக்கும் சரி அமிர்த வேலையிலிருந்து இதுவிதமான சேவைகள் மூலமாக பாபா வெளிப்படுத்தி விட்டு நாமும் குஷி அடைந்து விட்டோம், பிராப்தி அடைந்து விட்டோம் சங்கமுகத்தினுடைய மதிப்பை புரிந்து கொண்டு. அந்த வகையில் 28/5/2021 முரளி அழகாக சொல்லியிருப்பார், நீங்கள் தந்தையின் அறிமுகம் கிடைத்ததினால் உங்களுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு முதல் இடைக்கடை ஞானம் இப்பொழுது வந்து அழகாக தங்கியிருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து சுயதன சக்கரதாரி அப்படின்று பட்டம் கொடுத்து விட்டார். அதனால் நாம் இப்போ என்ன செய்ய வேண்டும், ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு மண்மனாபவ என்ற ஒரு ஊசி இருக்குது, அதை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும், அடிக்கடி போட்டுக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் துக்கம் வருதோ அப்பெல்லாம் பாபாவை நினைவில் வந்துடணும். அதனால் இந்த மொழிகளை பற்றி பாபா சொல்லியிருப்பார். நீ ஹைலைட் முரளியுடைய ஹைலைட் என்னென்னா, முரளியினுடைய ஹைலைட் வந்து மொழி, பாபாவுடைய மொழி சம்ஸ்காரம், இந்தி, ஆங்கிலம், தமிழ் அப்படிலாம் என்றெல்லாம் ஆன்மீக மொழி அப்படின்ட்டு புரிய வைத்து விட்டார். இப்போ இந்தியில் வந்து அப்போ ஈஸியாக இருந்தது, பிரம்மா பாபா இந்தியில் ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் அவர் பயன்படுத்தி விட்டார். அதனால் இது இந்தி தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த ஆன்மீக பாவனை இருக்கணும். பாபா என்ன சொல்ல வரார் கான்செப்ட், அது எதனா மொழியில் படிச்சிங்கோ எதனா படிச்சிங்கன்னா பாவனை இருக்கணும். பாபா என்ன சொல்ல வராரு, அதுக்காக நாம் என்ன புருஷார்த்தம் பண்ணணும், என்ன தாரணை பண்ணணும், அது புரிந்தால போதும் நம்ம வெற்றி பெறலாம். ஸோ இது போல் விஷயங்கள் பாபா இன்னைக்கு பாரதம் தான் ஒரு காலத்து சொர்க்கமாக இருந்தது, அந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பாபா புரிய வைத்து விட்டார். இது போல் நம்ம சுயதன சக்கரம் ஆகணும், இது போல் ஞானத்தை யாருமே கொடுக்க முடியாது, நான் மட்டும்தான் கொடுக்குவேன் அப்படி என்று இன்னும் சொல்லிவிட்டார். அதனால் நம்ம என்ன என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய உண்மையான தர்மம் என்பது அன்பு, அமைதி, சுகம், சாந்தி. சில சமயத்தில் பாபா சொல்வது உண்டு, அந்த உண்மையான ஹார்ட், ஜெனரஸ் ஹார்ட், பிக் ஹார்ட்டு அது இருந்தாலே போதும், வந்து பாபாவோட சேவை ஈஸியாக நம்ம சேவை செய்து விடலாம். அந்த பிக் ஹார்ட் அது மட்டும் இல்லைன்னா இந்த ஆன்மீக சேவை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பாபா வந்து என்ன சொல்வதுன்னா, ஒரு சேவை செய்யும்பொழுது எப்படி செய்ய முடியும், அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், இது நடந்தோம் நடக்கும் அப்படி என்று ஒரு ஒரு பெரிய உள்ளத்தை வைத்திருக்க வேண்டும். அப்போ ஈஸியாக நம்முடைய பிறப்புரிமை வெற்றி ஆகிவிடும், வெற்றி தான் நம்முடைய பிறப்புரிமை. இதுபோல் ஜாதி தாதி ஜனக் தாதி ஜானிகளாம் பெரிய இதயம் இருக்கும் அவங்களுக்கு, அதனால தான் வெளிநாட்டில் லண்டனுக்கு அனுப்பினாங்க சேவைக்கு. சில பேர் உள்ளூர்லேயே இருந்தாங்க, நீங்கள் போய் விதையை போடுங்க, ஞான கங்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் தாதி ஜானகி வெளியே போய் நிறைய சேவை செய்தாங்க. லண்டனில் பெரிய சேவை இருந்தது. அந்த ஆன்மீக வாழ்க்கையில் யார் யார் இந்த பெரிய இதயம் இருக்குது அவர்களுக்கு பாபா எப்பொழுதுமே வாழ்த்துக்கள் சொல்லுவார். அதனால் அந்த வாழ்த்துக்களை நாம் பெற வேண்டும் என்றால் மூன்று விதமான உள்ளங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஒன்று உண்மையான அந்த இதயத்தை கொண்டிருக்க வேண்டும், ரெண்டாவதாவது தூய்மையான ஒரு இதயத்தை கொண்டிருக்க வேண்டும், மூன்றாவது ஜெனரல் ஹார்ட், பிக் ஹார்ட். இது இருந்தாலும் சரி நம்ம எப்பேற்பட்ட சேவை இருந்தாலும் வெற்றி வெற்றி விடலாம். அதனால தான் அது அந்த இதயம் பெருசாக இருக்குது இல்லையா, விசாலமாக இருக்கும், யாருக்கும் எதவாலும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எதை கொடுத்து கொண்டு இருப்பார்கள், நம்முடைய சேவை என்ன, அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, சக்திகள், இது கொடுத்தா போதும். உலகத்தில் தானத்தை வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, பொருள் கொடுப்பாங்க, துணி மணிகள் கொடுப்பாங்க, அது தேவையான கிளாத்து துணிகள் எல்லாம் கொடுப்பாங்க, வந்து யாருக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு பாபா சொல்லியிருக்கின்றார் என்ன கொடுக்க வேண்டும், அந்த ஆத்மாக்களுக்கு அந்த அன்பு, அமைதி, அந்த ஆன்மீகத்தினுடைய சக்திகளை கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கு. அதனால்தான் இந்தியனில் ஒரு பெரிய கல்ச்சராக இருக்கிறது, அந்த புவரான ஏழை மக்களுக்கு இதுமாரி தானம் பண்ணுவார்கள். தானம் என்பது இந்தியன் பிலாசபியில் ஒரு முக்கியமாக இருக்கின்றது, தானம் செய்வது. அப்படி தானம் செய்யும் பொழுது நமக்கு இன்னும் குஷி, நமக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி கிணத்தை நம்ம வெட்ட வெட்ட தண்ணீர் சுரக்கும், அதுபோல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு கொடுக்கின்றோமோ
அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு நாணய செல்வம் சரி எதுவுமே எல்லாமே சேரும் நமக்கு. அதனால் தான் இந்தியனுடைய ஒரு ஃபிலாசபியில் இந்தியன் ஃபிலாசபிலே வந்து இருக்குது இந்த விஷயம்லாம், தானத்தை பற்றியெல்லாம் இருக்குது நிறைய. அதுமாரி நம்ம எப்பொழுதுமே அந்த ஜெனரஸ் ஹார்ட், பிக் ஹார்ட், பெரிய உள்ளத்தை நம்ம கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆன்மீக பாதையில். இந்த பைபிள் கிறிஸ்டில் கூட சொல்லுவாங்க, கிறிஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, என்னை வந்து நீங்கள் குடிங்க, என்னை சாப்பிடுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். காரணம் அவர் டைரெக்டாக வந்து அந்த டிவைன் அவரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் என்கிட்ட வந்து அன்லிமிட்டட் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வந்து கிறிஸ்ட். எது வேணாலும் அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் வந்து, என்கிட்ட எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அவர் என்லைட்மெண்ட்டாக இருந்தார் என்கிட்ட, ஏன்னா வந்து பரமாத்மாவோட இணைந்திருக்கின்ற, அதனால் என்கிட்ட ஃபுல்லு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அவர் வந்து அந்த ஞான கடலும் இணைந்திருப்பார் ஜீசஸ் கிறிஸ்ட். அதனால தான் எப்பவுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எடுத்துக்கோ என்னை சாப்பிடுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவார் வந்து. எதை நம்ம ட்ரிங்க்னா அந்த ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட்டு, இம்மெஷரபிள் என்ஜாய்மெண்ட், அதை கொடுத்தார் அவர் வந்து. சில சமயத்தில் பக்தியில் சொல்ல, அதாவது அந்த ரிலிஜியன் புத்த மதத்தில் சொல்லுவாங்க, புத்தர் வந்து எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போயிட்டு பல வருடங்களாக என்லைட்மெண்ட்டு, அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டார், ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்துட்டு அவருக்கு அடைந்த அந்த ஞானத்தை, ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே கொடுத்தார். 42 வருஷமாக கொடுத்துருப்பார் அவர். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணார் எல்லா விஷயமே சரி. அதே போல் மகாவீர் அப்படி தான் பண்ணார், காட்டு வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனார். அங்கே நெடுங்காலமாக தவம் செய்து அவர் பரமாத்மாவோட, பரமாத்மா தெரியாது அந்த ஒரு டிவைன் அவரோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு எல்லா சக்திகளையும் எடுத்துக்கொண்டு அதை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தார் வந்து, ஷேரிங் பண்ணிட்டார் மற்றவங்களுக்கு. அப்போ கொடுக்க கொடுக்க அவர் வந்து உன் தூய்மை அடைந்து விட்டார். அதே போல் தான் ஞானம் சரி, நம்ம எங்கே இருக்கின்றோம், பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வதலத்தில் இருக்கின்றோம், அந்த அழியாத அவிநாசி ஞான ருத்ரஞான யக்கியத்தில் இருக்கின்றோம், அந்த சாக்ரிஃபிஷியல் ஃபயர் அந்த யக்ஞ ஞானத்தில் இருக்கின்றோம். அதனால் நம்ம வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்குமே சரி நம்ம கொடுக்க வேண்டும், இந்த நாலேஜை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு, எல்லாருக்குமே சரி கொடுக்கணும், ஷேர் பண்ணும் எல்லாருமே உட்கார்ந்து, மனது மூலமாக, உடல் மூலமாக, பொருள் மூலமாக நாம் என்ன கொடுக்க வேண்டும், அந்த உண்மையான அந்த பரமாத்மாவுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும். இது போல் நம்ம கொடுத்து கொண்டே இருக்க, அந்த கொடுக்க கொடுக்க தான் நமக்கு வந்து அந்த ஞான கங்கை ஆக முடியும். அதனால தான் தாதி ஜானகி வந்து வெளியே போயிருந்தாங்க, வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. பரமாத்மா கூட என்னென்ன அடைஞ்சாங்களோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தார் வந்து. உதாரணமாக ஒரு அதாவது மேடம் பிளாவஸ்கின்னு சொல்லுவாங்க பேர் வந்து, 1875 அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அன்னி பேஷண்ட் கூடவே இருந்தாங்க வந்து, அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க ட்ரெயினில். அப்போ வந்து வெயில் காலமாக இருந்தப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூடவே ஒரு பேக்கில் அந்த பிளாவட்ஸ்கி, அவங்க வந்து அந்த விதைகளை வந்து எல்லா தூவிக்கிட்டே போவாங்களாம். இப்போ வெயில் காலமாக இருக்குது, எப்போ மழை வருதோ அந்த மழையில் அந்த நனைந்து அந்த விதை அது வந்து செடியாகும், செடியை வந்து மரமாகும், மரம் வந்து பூக்களை கொடுக்கும். பூக்களை கொடுத்த என்னன்னா அது வந்து வாசனைகளை மற்றவங்களும் பரப்போம், நிறைய பேர் வந்து அது அது அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா நான் திரும்பி இந்த இடத்துக்கு வருவேனா வரமாட்டேன்னு தெரியாது, அதனால் நான் இந்த விதையை நான் தூவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் பிளாவட்ஸ்கி ஒரு ஒரு சூப்பரான ஒருத்தா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தாங்க. ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க பாரு அவங்க. அதே போல் தான் புத்தா, மகாவீர் சொல்லிகிட்டே போல நிறைய, அந்த கைவல்லி, அந்த என்லைட்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மற்றவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க வந்தவங்க மற்றவங்களுக்கு. அவர் என்னென்ன அடைஞ்சாங்களோ பொக்கிஷத்தை எல்லாமே தான் அவர் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுபோல் அவர் நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். ரவீந்திரநாத் தாகூர் கூட ஒரு அனுபவம் சொல்ல வந்து, அவர் கடைசி காலத்தை அதாவது அந்த ஆத்மா பிரியக்கூடிய சமயத்தில் ரொம்ப வந்து கிரைங், ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தார் அவர் வந்து. அவரோட கூட பிறந்த அதாவது கூட இருந்த நண்பர் கேட்குறாரு, ஏன் இந்த ரவீந்திரநாத் தாகூர் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் அழறீங்க அப்படின்ட்டு கேட்டார் அந்த நண்பர். ரவீந்திரநாத் தாகூர் அவர் நிறைய பாடல் எழுதியிருப்பார் வந்து, நிறைய அவர் 6000 போயட்ரி எழுதியிருப்பார் சாங்ஸு, அது யாரும் மறக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல். உலகத்திலேயே யாருமே 6000 பாடல்கள் யாரும் எழுதவே இல்லை. ஆனால் ஒரு கடைசி சமயத்தில் அதாவது ஆத்மா சரீரம் என்ற சமயத்தில் அழுதார், புலம்பினார். அப்புறம் வந்து அவருடைய நண்பர் வந்து ரொம்ப
ஃபீல் ஆனாரியா, இவ்வளோ எழுதுனீங்க, நீங்கள் யாரும் ஏன் இங்கிலீஷில் கூட மீறி 2000 அந்த 6000 பாட்டு கூட எழுதவே இல்லை யாருமே, மேக்ஸிமம் 2000 தான் எழுதுறாங்க, ஏன் காளிதாஸ் கூட அது கிட்டவே வர முடியல? ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் எழுதிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க, ஏன் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்கின்றார். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த உண்மையான சந்தோஷம் இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, இந்த இதுதான் நான் என்ன கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் வந்து. அப்போ இவனால சொன்னதெல்லாம் வந்து ரியாலிட்டி கிடையாது, அந்த கடைசி சமயத்தில் அந்த உண்மையான அனுபவத்தை அனுபவம் செய்கிறார் அவர். அந்த இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதுதான் நான் கம்போஸ் பண்ணணும், இதுதான் என்னுடைய இதுதான் நான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சமயத்தில் அந்த ஆத்மா துக்கம் தான் அடைஞ்சுது. இவ்வளோ பாடல் எழுதினார், 6000 பாடல் எழுதினார், ஆனால் அவரால் அது உண்மையான ரியாலிட்டி அதை கொண்டு வர முடியல. நாம் பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கின்றோம், நம்முடைய உண்மையான நிக்கணும் சொன்ன ஓம் சாந்தியினுடைய அர்த்தம் சொல்லியிருப்பாங்க, அமைதியான ஆத்மா, நம்ம அமைதியை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், இதுதான் நம்முடைய தர்மமாக இருக்கின்றது. இப்பொழுது நிறைய பேர் பாருங்கள், அந்த சாது சன்னியாசிகள் எல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன குடிசையில் அமர்ந்து கொண்டு ரொம்ப அமைதியாக இருந்து மற்றவங்களுக்கு கொடுப்பார்கள் நாலேஜ், அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. வந்து யாராக இருக்குது அந்த ஹெல்த் வெல்த்து அவங்க எல்லாருமே கொடுக்கும். வந்து இந்த ஆன்மீக அந்த அன்பு ஹாப்பினஸ்ஸு சந்தோஷம் அந்த ஞானத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். அந்த ஆன்மீக யாராக இருந்த ஆன்மீக தாகத்தில் குறைஞ்சிருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நமக்கு அந்த விசால புத்தியாக இருந்து அந்த பிக் ஹார்ட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், எக்ஸ்பேண்டாக இருக்கும் நம்மளுடைய ஹார்ட் எப்பொழுதுமே. சரி, பொதுவாக இந்தியனுடைய ட்ரெடிஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய்மார்கள் இந்தியாவுடைய இருக்கக்கூடிய தாய்மார்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா தானம் பண்ணுவாங்க. தானம் எப்படின்னா முதல்ல யார் கொடுப்பாங்கன்னா நம்ம விருந்தாளி வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்க முதல்ல, ரெண்டாவது ஒரு விலங்குகளுக்கு கொடுப்பார்கள், பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, பிறகு தான் மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு லைக் கணவர்மா எல்லாருக்குமே கொடுப்பாங்க, கடைசியில் தான் அந்த தாய் கடைசியில் உணவை உண்ணுவார்கள். அதுக்கு தான் அவங்க தாய்மார்களுக்கு கடவுள் கூட வைப்பார், அன்னபூர்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அது பேர் வந்து அன்னபூர்ணா வாங்குவார். இந்தியனுடைய ட்ரெடிஷனல் இருக்குது வந்து, இது ஒரு ஒரு இது கோட்பாடே இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு கடைசியில் அன்னபூர்ணா வந்து சாப்பிடுவாங்க அந்த தாய்மார். அதுபோல் தான் நாமும் சரி, எல்லாருக்கும் விலங்குகள் கொடுக்கணும், பேசணும், எல்லார்ட்டையும் கொடுக்கணும். நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம், அதாவது நம்ம மதுபலில் நக்கி லேக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஏரியில் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா அந்த வாத்து நிறைய மீன்கள் அப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த டக் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவரோட கஸ்டமர் வருவாங்க அந்த உணவை கொடுக்கறது ஃபீட் பண்ணுறதுக்கு, அப்போ வெயிட் பண்ணணும் அதெல்லாம், ஓ நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கொடுக்கறது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கொடுக்கக்கூடியது மனமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே, சரி பாபாவுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு. இதுபோல் நம்ம கொடுத்து கொடுக்க நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு குஷி அடையில. ஒன்று வந்து இன்னொரு ஒரு ஒரு பிக் நல்ல ஃபேமஸான நேம் வந்து அமெரிக்கில் இருந்தார் அவர், லூத்தர் பர்பேங்க்னு சொல்லுவாங்க பேர் வந்து. அவர் வந்து இந்த மரத்து கூட நல்லா பேசுவாராம் தனியாக, அந்த மரத்தை கட் பண்ண இருந்தாலும் சரி அந்த மரத்து கூட பர்மிஷன் கொடுத்து தான் கட் பண்ண வரான். அது இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது பாரு, பக்தியிலே அந்த பக்தி மார்க்கத்திலேயே அவ்வளோ விசேஷமாக இருக்குது, மரத்து கூட அந்த விலங்கு கூட அந்த நேச்சுரல் கூட இணைஞ்சு இருந்தார் அவர், அவளோட நேச்சுரலாக பேசுவார் அந்த மரத்துக்கூட்டே, நீ எப்போ நீ பர்மிஷன் கொடுக்க அப்போ தான் நான் கட் பண்ணுவோம் அப்படின்றோ அந்த நேச்சுரோட வாழ்ந்தார் அவர். அது வந்து ஸ்பிங்கி ஸ்பைனஸ் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த பேர். அதுபோல் அவர் வந்து 8000 மேலான அவர் வளர்த்தார் அந்த இயற்கை கூட இருந்தார் அவர், அவர் ஒரு மனிதன் ஒரு மரத்து கூட பேசியிருந்தார். அதுபோல் நாமும் கூட அந்த இயற்கையாக இருந்து நம்ம ஆன்மீகத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், இதுதான் நம்முடைய ஒரு பெரிய ஜெனரஸ் ஹார்ட் பிக் ஹார்ட், அதை நாம் கொண்டு வர வேண்டும். இதை தான் பாபா நம்மிடம் இப்போது விசாலமான அந்த புத்தியை வைத்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த உலக மக்களுடைய ஞானம் இல்லை, ஆனால் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ விசேஷம் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே. அதனால தான் பாபா அந்த ஹையஸ்ட் நாலேஜ் அந்த கீதா வெர்ஷன் கொடுக்குறாரு பாபா. ஸோ இதுபோல் பாபா அந்த சுகதாமத்துக்கு போகக்கூடிய ஜீவன் முக்தி, சாந்திதாம பாவுடைய முக்தி, இதையெல்லாம் பாபா நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதே பாரதத்தில் தான் அந்த ஜீவன் முக்தி இருந்தது. அழகாக ஒரு அர்த்தம் பாருங்கள், நீங்கள் வந்து மேலேயும் கிடையாது சொர்க்கம் கீழே கிடையாது நரகம் அப்படின்னு சொல்லி அழகாக புரிய, இதே பாரத பூமியில் தான் ஜீவன் முக்தி இருந்தது, இங்கே தான் சொர்க்கம் இருந்தது. அழகாக ஒரு இந்த பாரத கண்டமே தான் இருந்தது சத்தியுகத்தில், அதுவும் எங்கே இருந்தது டெல்லியில் இருந்தது அப்படின்ட்டு புரிய வைக்கின்றார். இதுபோல் இந்த லக்ஷ்மி நாராயணன் கோயில் தான் இந்த உலகத்தில் நிறைய உருவாக்கப்பட்டுள்ளது, அது எவ்வளோ நம்ம குஷி அடைய வேண்டும். ஸோ அதுபோல் கிருஷ்ணருக்கு பிறகு அது நிறைய கோயில் கட்டப்பட்டிருக்குது, நீங்கள் தான் பூஜாரியாக இருந்தீங்க, பிறகு பூஜைக்குரியவராக ஆகிவிட்டீங்க. இது போல் விசேஷமாக எல்லாவற்றையும் பாபா புரிய வைத்து
நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? மனிதனிலிருந்து நாராயணனாக மாற்றி கொண்டிருக்கின்றார். இதுபோல் இன்னும் அந்த பாவனம் ஆகணும், ஆத்மா தூய்மைப்படுத்தணும், பிரம்மா மூலமாக நான் உனக்கு ஆசி கொடுக்கின்றேன் அப்படின்னு எல்லாவற்றையும் புரிய வைத்து, அந்த ஞான கங்கை இல்லாமல் உண்மையான அந்த பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது விகர்மங்கள் விநாசமாக தமோபிரதானது சதோபிரதம் மாறிவிடலாம். தன்னுடைய ஆத்மாவும் சரி இயற்கையும் சரி அந்த நேச்சுரலாக வாழணும் நம்ம. இதுபோல் பாபா இந்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. நான் அந்த மொழிக்காரங்க, நான் குஜராத், நான் சிந்திக்காரர், நான் தமிழ்கார் அப்படின்னு என்று இல்லாமல் ஆன்மீக ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கமத்தில் இந்த உலகாயனாலாம் இங்கே வேலைக்காது, ஆத்மாவுக்கு தான் ஞானம் தேவைப்படுகிறது. அந்த மண்மனாபாவம் என்ற ஊசியை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இதுபோல் எல்லா விஷயம் கிருஷ்ணருக்கும் பிரம்மா எல்லா விஷயம் சொல்லி பாபா நம்மை சற்கு சத்தியகுத்துக்கு அனுப்புகின்றார். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதனால் பாபாவிடம் என்னென்ன நம் ஞான அமிர்தத்தை எடுத்துக்கொண்டோமோ பருகணும், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கிவ்விங் கிவ்விங் கிவ்விங், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து பெற்றுவிடவும். அதனால் நம்ம அந்த ஒரு காலத்தில் நான் பூஜைக்குரிய நிலையாக இருந்தேன், இப்போ பூஜாரி ஆகிவிட்டேன், இதை மீண்டும் நான் கொண்டு வர வேண்டும். அதனால் நான் சொர்க்கம் செல்வதற்கு நான் எந்த அளவு இந்த சமயத்தில் தகுதியானவர் ஆகிவிட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு நிச்சய புத்தியாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் கூட பாபா சொல்லியிருப்பார், அந்த சம்பூர்ண தன்மை வந்து சம்பூர்ண தன்மை எப்பொழுது நாம் முழுமை அடைகிறோமோ அப்போ எந்த ஒரு அதாவது போக்குவரத்து டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்லியிருப்பார் பாபா, அடிக்கடி மேலே போகிறது, அதாவது ஐஎஸ்எஸ் ஸ்டேஜ், யாராவது நம்மளை யாராவது ஒன்று சொல்லிட்டாங்களா அப்படியே சடன்லி அந்த ட்ரைன் ஆகிடும், கீழே வந்துடும் சிதி. அவங்கள வந்து எதாவது பண்ணலாமா செய்யலாமா அப்படி ஒன்று சிதி வரும். ஆனால் எதையுமே யார் எதையுமே திட்டினாலுமே சரி நம்ம அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். புத்தர், மகாவீர்லாம் பாருங்க, பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே நிறைய டார்ச்சர் பண்ணாங்க இந்த உலக மக்கள். லைக் ஜீசஸ் கிறிஸ்டிலாம் பாருங்கள் அடித்து கொண்டு இருப்பாங்க அந்த நிறைய பேர் வந்து. ஆனால் பாபா வந்து சொல்கிறார் வந்து இந்த விஷயத்தெலாம் வந்து அந்த ஐஎஸ் ஸ்டேஜ் நம்ம இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் வரும், தடைகள் வரும், அடிக்கடி நினைவு செய்யும் பொழுது இந்த மாயனுடைய சக்கரம் வரும். அதனால் நம்ம வந்து அந்த இதெல்லாம் போகாமல் அந்த வீண் விஷயங்கள் போகாமல் என்ன பண்ண வேண்டும், அதிர்ஷ்ட நட்சத்திரமும் ஆகிடும் வேண்டும். அதுபோல் அந்த சம்பூர்ணத்தன் எப்பொழுது நான் முழுமையாக நான் தான் அந்த பூஜைக்குரியா இருந்த நான் தான் லக்ஷ்மி நாராயண் அந்த சம்பூர்ண ஸ்திதியில் இருக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு தடைகளுக்கும் நான் வசப்படவே கூடவே கூடாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலமே சரி அப்போ வந்து அந்த வைரத்தில் வந்து கருப்பு புள்ளி வந்துவிடும். நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு தடைகள் வந்தாலும் தடைகளும் நாம் ஒரு பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும். இதுதான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை பரிசாவுடைய ராஜ்யத்தில் அமிர்த வேளையில். ஓம் சாந்தி.